Dear students, நம்மளுக்கு round 2 ஓடிய counseling registration payment ஓடிய link வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய login ID password போட்டு நீங்க login கொடுத்தீங்கன்னா இந்த page வந்து உங்களுக்கு open ஆகும். இந்த page ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு red colorல ஒரு வந்து icon காமிக்குது இல்லையா? அந்த click here to register அப்படினு. நீங்க ஏற்கனவே register பண்ணியிருக்கிற students, register பண்ணாத students எல்லாருக்குமே இந்த மாதிரி display ஆகும். So registration பண்ணவங்க என்ன பண்ணனும்னா must நீங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உடைய லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா கரெக்ட்டா இந்த மாதிரி green color signal, அதாவது green colorல இப்ப register நீங்க கிளிக் பண்ண உடனே ஒரு green colorல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது பாத்தீங்களா? சோ நீங்க register பண்ணிட்டீங்க அப்படின அர்த்தம். சோ திருப்பியும் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க register பே பண்ணின ஸ்டூடண்ட்ஸும் சரி, பே பண்ணாத ஸ்டூடண்ட்ஸும் சரி, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸும் சரி, உங்களுக்கு சீட் கிடைச்சி நீங்க திருப்பி ரிப்போர்ட் பண்ண போறீங்க, ரிப்போர்ட் பண்ணி உங்களுக்கு திருப்பி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எனக்கு சீட் கிடைச்சிச்சு நான் ரிப்போர்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாருமே நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா மஸ்டா பண்ணணும். இந்த ரெட் கலர்ல உங்களுக்கு காமிக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பே பண்ணவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் பேஜுக்கு போகாம இந்த ரெட் கலரை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த கிரீன் கலர் சிக்னல்ல ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுவரைக்கும் நீங்க வந்து பேமெண்டே பண்ணாதவங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும், அவங்க 250 ரூபீஸ் பே பண்ணா போதும். சோ நீங்க இந்த லிங்கை எல்லாருமே, அதாவது எந்த ரேங்க், 001 ரேங்க்ல இருந்து 53,521 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா மஸ்டா இந்த லிங்க கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ பே பண்ணவங்க பே பண்ண வேண்டாம், பேமெண்ட் பேஜுக்கு போகாது, பே பண்ணாதவங்க கண்டிப்பா பேமெண்ட் பேஜுக்கு வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். சோ இன்னைக்கு நாளைக்கு நம்மளுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் லிங்க் ஆக்டிவா இருக்கும். சாய்ஸ் பில்லிங் உடைய லிங்க் வந்து திருப்பி நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 17 வந்து லிங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நிறைய பேர் கேக்குறீங்க ரவுண்ட் 3 வந்து நடக்குமா? அதாவது கவுன்சிலிங் கட் ஆஃப் ரவுண்ட் 3 அப்படிங்கிறது 124 கட் ஆஃப்ல இருந்து 75 கட் ஆஃப் வரைக்கும் திருப்பி நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, ரவுண்ட் 3 வந்து ஓபன் ஆகுமான்னு கேக்குறீங்க. சோ ஓபன் ஆகுறதுக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குது. ஏன்னா இந்த ரவுண்ட்லயே நம்மளுக்கு 53,521 பேரை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கவுன்சிலிங்க கூப்பிட்டாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இந்த 53க்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்க நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸ்லயும் மெயில்லயும் நீங்க கேட்டிருந்தீங்க. சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணலாமான்ட்டு, நீங்க சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணலாம். அங்கேயுமே சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவான சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் ஸ்காலர்ஷிப் இன்ஸ்டால்மெண்டோட நீங்க பே பண்ணலாம், ஆன்லைன் மோட்லயும் நீங்க பே பண்ணிக்கலாம். சோ சீட் வேணும் அப்படின்னா நீங்க சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் மஸ்ட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓபன் ஆகும். திருப்பி திருப்பி சொல்றேன், சோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருமே இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆக்டிவ் பண்ணிருங்க. அண்ட் ஃபார்ம் அடி உடைய கவுன்சிலிங் எப்ப நடக்கும்னு கேக்குறீங்க, ஆஃப்டர் 24th, அக்டோபர் 24th மேலதான் நம்மளுக்கு ஃபார்ம் அடி உடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அண்ட் வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.